78வது சுதந்திர தின விழாவினை நமது சங்கத்தில் இனிதே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது சங்கத்தின் உறுப்பினர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாராக வந்திருக்கும் தேசிய கொடியை ஏற்றவிருக்கும் நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் அண்ணன் ரத்தன்ராஜ் அவர்களே, இந்த அருமையானதொரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி இந்த சுதந்திர தின விழாவை நாம் எல்லாம் இன்றோடு மட்டும் கொண்டாடாமல் தினமும் நாம் கொண்டாடும் வகையில் நமக்கெல்லாம் என்றென்றும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியினை தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் தலைவர் நித்யானந்தம் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நமது தேசியவா சங்கத்தின் சார்பாக வருக வருக என இருதரம் கூட்டி வரவேற்று மகிழ்கிறேன். இந்த சுதந்திர தினத்திற்காக முன்னேற்பாடாக தேசிய கொடியை நமது கௌரவ தலைவர் அண்ணன் ரத்தன்ராஜ் அவர்கள் ஏற்றி கண்டமிதில் தெற்கனமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமே அகில வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற சார் எல்லாம் சார் நமது சங்கத்தின் சார்பாக இன்று 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக இங்கே அனைத்து சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான ஒரு விழாவிலே இந்த கொடியை ஏற்றுவதற்காக என்னை அழைத்தமைக்காக சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற மக்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தேசிய கொடியின் சிறப்பு என்பது என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த தேசிய கொடி என்பது பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு இந்தியாவின் ஒரு சின்னமாக நாம் மதிக்கிறோம். நாம் பெற்ற சுதந்திரத்தின் அடையாளமாகத்தான் இந்த கொடியை நாம் ஒவ்வொரு வருடமும் ஏற்றுகிறோம். அதனால் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த தேசிய கொடியை தெய்வத்திற்கு இணையாக இந்த தேசிய கொடிக்கு எந்த விதமான அவமானமும் ஏற்பட்டு விடாத விதமாக இந்த தேசிய கொடியின் பெருமையை நாம் இந்த தேசிய கொடியினால் மூலம்தான் நம்முடைய சுதந்திரம் பெற்ற வரலாறை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெருமைக்கும் மதிப்புக்குரிய சின்னமாகத்தான் இந்த தேசிய கொடியை நாம் கருதுகிறோம். எனவே இந்த குழந்தைகள் எல்லாம் வருங்காலங்களில் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த தேசிய கொடியை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். நாம் சுதந்திரத்தை அடையாளமாக கருதப்படும் இந்த கொடியை பெருமதிப்புக்குரியதாக நாம் வைத்து வழிபட வேண்டும். இந்த நாளிலே இந்த நம்ம சுதந்திரத்துக்காக பெரும்பாடு பட்ட இந்த சுதந்திர போட்ட வீரர்களுக்கு நாம் மரியாதை அளிக்கும் விதமாக அவர்களை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நம் மரியாதையை செலுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்து நமது தலைவர் அனைவருக்கும் காலை வணக்கம். 78வது சுதந்திர தினத்துக்கு
சிறப்பு அழைப்பாளரும் அழைப்பாளராக வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நமது சங்கத்தின் கௌரவத்தில் ரத்தன்ராஜ் அவர்களே, அனைவருக்கும் அழைப்பை வைத்த பொதுச் செயலாளர் கோகுல் அவர்களே, மகளிர் அணித்தணி அமுதா அவர்களே, மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த சுதந்திரமானது சும்மா நமக்கு யாரும் கிடைக்கல. எவ்வளோ பாடுபட்டு எல்லாமே நான் பெரியவர்கள் நான் முன்னோர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வாங்கி கொடுத்தான்னு சொன்னால், நம்ம உதாரணத்துக்கு எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர் என்ன ஒன்றுனா என்ன பண்ணுறாங்க, இப்போ இல்லாத ஒரு எப்போ இந்த 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை எப்படி பெற்றாங்கன்ற வரலாறே மாறி புக்கெல்லாம் மாறி வருதுப்போம். நான் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான், இந்த சுதந்திர போராட்டத்தில் இந்த லேடிஸு எவ்வளோ பங்கு இந்த உண்டுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. வேலு நாச்சார் மங்கையார்ன்ற பார்த்தீங்கன்னா அரேபியக்காரங்கிட்ட போர் ஃபஸ்ட்டு இதில் நம்ம சிவகங்கையில் போராட்டம் நடக்குது, அவங்க அப்பா அரசு இருக்காங்க, இந்த அவங்க வீட்டுக்காரரை வெட்டி கொண்டுடுறாங்க, அதுலேருந்து அந்த அம்மா சபதம் ஏற்கிறாங்க, தாலியம் நான் மறுபடியும் அவுக்குன்னு சொன்னான், இந்த வெள்ளைக்காரனை வெளியே ஏற்றிட்டு தான் அந்த தாலியை நான் கழுத்துலேருந்து அவுக்குன்னு சொல்லி சபதம் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து படைய நம்ம இவங்கக்கிட்ட வெள்ளைக்காரங்கிட்ட அந்த நம்ம எப்படி சண்டையிலேருந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிருக்காங்க. இப்படியே சேர்த்து ஒரு 5000 பெண்களை சேர்த்து அவங்ககிட்ட போராட போகிறாங்க. போராடம் பார்த்தோன்னா வெள்ளைக்காரங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளை விட ஆயுதங்கள் ஹெவியாக இருக்குது. எப்படி இந்த ஆயுதங்களை நம்ம கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது, கத்தியும் வேலு கம்பு தான் இருக்குது, அவங்ககிட்ட பார்த்தா எல்லா வீட இராணுவம் இருக்குது. அப்போ அந்த வேலு நாச்சியார் ஒரு தலைமை இவங்க இராணுவ இருக்க தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிற கோயிலின் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சரி அவங்க உள்ளே ஒரு மனக்கோட்டை கட்டுறாங்க, கண்டிப்பாக இதை நம்ம ஜெயிக்க முடியாது, எப்படியாவது வந்து நம்ம இந்த இவங்களை வெள்ளைக்காரனை ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம முயற்சி சொல்லி என்ன பண்ணுறாங்க. அந்த கோயில் என்ன பண்ணுறாங்க கேட்டால், அந்த இராணுவம் கிழங்கு எங்கே இருக்கோ அவங்ககிட்ட போய் ஒரு கோயில் போய் கலந்துகிற மாதிரி கலந்துட்டு அவங்க மேலேயே ஒரு 16 பேர் கூட்டு போகிறாங்க. அந்த 16 பேர் வேலை என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, வெள்ளைக்காரன் கேட்குறாங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, நாங்கள் விளக்கு ஏற்ற போகிறோம் கோயில்ன்றாங்க. அந்த விளக்கு ஏற்ற மேலே ஒரு ஐயனை அந்த அம்மா மேலே ஊற்றுறாங்க, அந்த அம்மா தன்னைத்தானே எரித்து அந்த கிடங்கு மேலே விழுந்து தற்கொலை படமே தாக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிடங்கு பூரா எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த வேல் நாச்சார் அந்த கிட்ட அந்த படையவர்கிட்ட சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் அந்த சிவகங்கையை ஆண்டாங்க. இப்படி வரலாறு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏதோ நீங்கள் பார்த்த குழந்தைங்கிட்ட விஜயகாந்த் சுதந்திரம் இருப்பாருங்க, யாரா ராணுவ விஜயகாந்த்ன்றா கலைஞருங்களா, இது மாதிரிலாம் தப்பு. இதெல்லாம் வரலாறு ரொம்ப மறைக்கப்பட்டது. ஐயா வந்து இந்த சுதந்திர போராட்ட தேவைகள் வந்து இப்போ பெண்கள் பங்கு மிகவும் ரொம்ப பங்கு இருக்கு. ஐயால வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வருகை தந்த அத்தனை பேருக்கும் நமது பொருளாளர் அவர்கள் நன்றி. தேசிய கீதமும் இனிப்பு வழங்கும் உச்சலங்க தவசுவநாமே ஜாகே தவசுவாசிஷ மாகே ஜாகே ஜய ஜய தாதா ஜனகண மங்கள நாயக ஜய ஹே பாரத பாகவி தாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே ஜய ஹிந்த் ஜய ஹிந்த். தம்பி இங்க வா, லட்டு கொடு, லட்டு லட்டு வாங்க, லட்டு வாங்க, லட்டு வாங்க. நடுவோம்
இருப்பா 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 போட போட நீ லட்டு எத்தனை கொடுங்கண்ணா சாப்பிட்றதெல்லாம் கட்டணும். சிறு பிறை முதலும் கரித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. இப்பொழுது சுதந்திர தின கொடியை ஏற்றி கௌரவிப்பார்கள். நீ தேசிய குடியின் போயிட போட்டு நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள்
சுதந்திர 78வது சுதந்திர தின கொடியை ஏற்றி ஒரு சில ஏற்றி வைத்துள்ளார்கள். அதை குறிப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் நம்முடன் பகிர்வார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்ம சங்கத்தின் துணைத்தலைவர் சுரேஷ் அவர்களே, மற்றும் காந்தி அவர்களே, நம்ம தாயார் அவர்களே, நம்ம 78வது ஆண்டு இந்த சுதந்திர தின கொடியேற்றத்துக்கு இந்த வாய்ப்பை பெறுவது பெரிய விஷயம். எல்லாருமே தேசிய கொடியை ஏற்ற முடியும் சொன்னால் ஏற்ற முடியாது. கடவுள் ஏதோ நம்ம பூர்ண புண்ணியம் பண்ண இதுதான் நம்ம இந்த தேசிய கொடி ஏற்றேன். இதுக்கு காரணம் வந்து நீங்களாம் என் கூட இருக்கிறத அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எவ்வளோ பாடுபட்டு அரும்பாடுபட்டு சுதந்திர போராட்ட தேவைகளாக இன்னொரு பெற்று செத்து இந்த கொடியை நம்மளுக்கு ஒரு தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ வருங்கால பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம கொடி ஏற்றுறோம் சண்டைக்கு தராங்க அப்படின்ற ஒரு இன்னும் இல்லாமல் 10 ஆண்டு காலமாக தேசியத்திற்கு ஒரு இந்தியானா என்ன, எல்லாருக்கும் தேசிய பற்று வர அளவுக்கு இன்றைக்கு நாட்டை ஒரு முன்னேறி கொண்டு போயிருக்கோம்னா அது எல்லாமே நம்ம பாரத தமிழகம் தான். ஏன் சொன்னால் இப்போ ஒவ்வொரு இந்த காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா எந்த காஷ்மீரில் ஒரு தேசிய கொடியை எங்கேயுமே பார்க்க முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கொடி ஏற்று கிட்டத்தட்ட ஒரு போலீஸ்லேருந்து இராணுவத்துலேருந்து ஒரு ரவுண்டு வராங்க. எல்லாத்துலேயுமே தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. ஒரு ஃப்ரீடமாக எல்லாமே இருக்குது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலுவமிக்க பாரதம், அந்த பாரதத்தை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து உருவாகிருக்காரு. அவர்களுக்கெல்லாம் நம்ம தோல் கொடுத்து வருங்கால இளைஞர்கள் அத்தனை பேரும் முன்னு இந்த பாரதத்தை இன்னும் வலிமையான பாரதமாக உருவாக்கி நம்ம வல்லரசாக ஆரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கொள்ள நன்றி வணக்கம். இப்பொழுது நமது சங்கத்தின் துணைத்தலைவர் அவர்கள் நன்றி உரை தெரிவிப்பார்கள், மற்றும் இனிப்பு நம்ம தலைவர் அவர்கள் இனிப்பு உழவர்கள் நமது சுதந்திர திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சங்க கொடியேற்று விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கொடியை ஏற்றி வைத்த நம்ம தலைவர் அவருக்கும் நன்றி. இப்பொழுது தேசியம் ஜனகணமனகதி நாயக ஜெயகே பாரத பாத விதாதா பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வந்தா இந்தய மாசல யமுனா கங்கா உச்சல ஜல சிசரங்கா ஜப சுப நாமே ஜாயே ஜப சுப ஆசிஷ மாயே ஜாஹே தவஜய தாதா ஜனகண மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே ஜய ஹே ஜய ஹே.